நண்பர்களே, எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு நாம வந்து கொழுக்கட்டை செய்ய போறோம். விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமான பதார்த்தம். ஓகே, அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நான் இந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். பச்சரிசி பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours வந்து நல்லா எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு இதை நம்ம நல்லா மிக்சியில் போட்டு நல்லா மையாக ஆட்டிக்க போகிறோம். ஆட்டிக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் கொழக்கட்டை எப்படி செய்யலான்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது கொழக்கட்டைக்கு தேவையான பூரணம் ரெடி பண்ணுறதுக்கும் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 cup வந்து தேங்காய், 1 cup வந்து வெல்லம், அப்புறம் 1.5 glass கடலைப்பருப்பு வந்து ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சுட்டு நான் வந்து குக்கரில் வந்து ஒரு 5-6 whistles போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 7 cups வந்து இடித்து வச்சுருக்கிறேன். அப்புறம் முந்திரி பருப்பு. இது வந்து நான் செய்யும் போது உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி காட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி வந்து நல்லா நம்ம அரிசியை வந்து நல்லா கொஞ்சம் நல்லா தண்ணியாக மாவாட்ட ஆட்டி வச்சுக்கணும். குருணும் எதுவும் இருக்கக்கூடாது, இருந்தால் வடிகட்டிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கொழக்கட்டை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்ச இந்த மாவு தண்ணியை வந்து நம்ம இதில் வந்து விட்டுடலாம். இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 spoons வந்து நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கட்டி விழாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. ஓகே, நம்ம அந்த மாதிரி வந்து கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அடுப்பில் நல்லா வந்து கட்டி விடாமல் இந்த மாதிரி வந்து கிண்டி எடுத்து வச்சுக்கிட்டோம். இதை கொஞ்சம் நல்லா ஃபேனில் வந்து ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு நம்ம கைட்டே கொஞ்சம் நல்லா அமுத்தி பிசையலாம். ஓகே ஓகே, இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதில் கொஞ்சம் 1/2 spoon வந்து நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு நல்லா வந்து கைட்டே வந்து நல்லா இந்த மாவை வந்து நல்லா பிசைஞ்சு கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து மாவு வந்து பிசைஞ்சு வச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம வந்து கொழக்கட்டைக்கு தேவையான பூர்ணம் ரெடி பண்ணால் ஒரு ஈர காட்டன் துணி எடுத்து இதில் வந்து நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்கும், இல்லைனா காஞ்சி போயிடும். ஓகே, இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு பவுல் வெள்ளத்தை வந்து போட்டுடலாம். கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுக்கோங்க, அவ்வளோதான். நல்லா வந்து வெள்ளம் வந்து கரையட்டும். நல்லா கரையட்டும், வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிட்டே இருக்கு. நல்லா கரையட்டும். இப்போ நம்ம முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருந்தேன், நான் ஒரு 10 grams எடுத்து வச்சுருந்தேன். அதை இது கூட வந்து போட போகிறேன். ஏலக்காய் வந்து ஒரு 4 ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் நான் இது கூட போட போகிறேன். அப்புறம் நம்ம கடலைப்பருப்பு வந்து நல்லா வந்து ஒரு 1.5 glass எடுத்து ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு நல்லா இந்த மாதிரி அவிச்சு எடுத்து வச்சுருக்குறோம். அதையும் வந்து நான் இது கூட வந்து சேர்க்க போகிறேன். ஓகே, ரெண்டும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம நல்லா வந்து கரண்டி எடுத்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். நல்லா பூர்ணம் வந்து நல்லா கட்டியாயிடும். நம்ம இறக்க போகும்போது தேங்காய் போட்டால் போதும். நல்லா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டியாயிடுச்சு. நம்ம இந்த டைமில் வந்து நம்ம தேங்காய் 1 cup வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம இது கூட போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது கூட வந்து நம்ம 1 spoon வந்து நெய் விட்டுக்கலாம். ஓகே, பூர்ணம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து நல்லா கொஞ்சம் கட்டியான பதத்தை வர கிண்டிட்டோம். இப்போ இதை நல்லா இதை ஃபேனில் ஆற வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இறுகிட்டோம். நம்ம அதுக்கப்புறம் அது கொழக்கட்டைக்குள்ளே வந்து நம்ம இந்த பூரணத்தை வச்சு நம்ம கொழக்கட்டை பண்ணலாம். நம்ம சிறு துண்டுகளாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க.
கொஞ்சம் பூர்ணம் எடுத்து உள்ள வச்சிடலாம். இதுக்கு மேலே இந்த மதி பண்ணி முடியலாம். ஓகே, ஓகே, நம்ம வந்து கொழக்கட்டை வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம இதை வந்து இட்லி கொப்பரில் வச்சு அவிச்சிடலாம். ஓகே, கொழக்கட்டை அவிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அவிஞ்சிருச்சு, ஓகே, ஆஃப் பண்ணிடலாம்.